say you there. Patton Boochie, say you there. Yadum, say you there. Neum, say you vacada. கிராமம் பச்சை பசேல் ரொம்ப அழகா இருக்கா. இந்த அழகான அமைதியான கிராமத்துல தான் நான் பிறந்தேன். என் பேரு எல குந்தவி. இந்த ஒரு வாய் வாங்கிட்டு போ. குந்தவி, என்னம்மா இந்த ஊர்லயே எங்க குடும்பம் தான் பெரிய குடும்பம். யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் எல்லாரும் எங்க அப்பா கிட்ட தான் வருவாங்க. சில சமயம் என்கிட்டயும் வருவாங்க. நீ அவனுக்கு ரெண்டு கோட்டை கொடு. நீ அவனுக்கு முட்டை கொடு. இதுதான் என் தீர்ப்பு. எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர். ஒருத்தி தமிழ், இன்னொருத்தி சுப்பு. நாங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒண்ணா தான் படிச்சோம். சரி சரி சரி, ஒண்ணா தான் சுத்துனோம். லோக்கல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 11 உட்படாத ஸ்கூல். அதுக்கப்புறம் அம்பையில இருக்கிற விமென்ஸ் காலேஜ். அப்பா பாக்க டாக்டர் ஒருத்தர் வந்திருந்தான். ஸ்டைலா ஒரு கண்ணாடி, கண்ணுல ஒரு மச்சம், அப்படி இருந்தான். டீ அவன கண்ணாடி போட்டுல, அப்புறம் எப்படி மச்சம் பார்த்தா? எங்க கெட்ட நேரம். நாங்க கோ எஜுகேஷன்லயே படிச்சது இல்ல. அதுவும் எங்க பிரின்சி இருக்காளே. எப்போது பக்கத்து ஒரு காலேஜ் பசங்க சைட் அடிக்கலாம்னு எங்க காலேஜ் பக்கம் வருவானுங்க. அப்படி வந்தா அவ்வளவுதான்.
அப்புறம் எங்க காலேஜ் பக்கம் சைட் அடிக்க எவன் வருவான்? எங்களை பார்த்து செம்ம ஃபிகர்னு சொல்ல ஒருத்தம் கூட இல்ல தெரியுமா? பாவம் நாங்க. அப்பதான் நான் தமிழ் சுப்பு மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தோம். வாழ்க்கையில கல்யாணம்னு பண்ணா அது லவ் மேரேஜா தான் இருக்கணும்னு தீர்மானிச்சோம். நல்ல பசங்களை தேட ஆரம்பிச்சோம். சூப்பர்ல. நடக்கும் அப்ப நீ சாவு. பெத்த அப்பனையே சாவு சொல்றியா? நீ செத்தாதான் என் கல்யாணம் நடக்குனா அப்ப நீ சாவு. வீட்டுல பயங்கரமா சண்டை எல்லாம் நடந்துச்சு. யாரும் ஒத்து வர மாதிரி தெரியல. தைரியமா முடிவெடுத்தோம். அவங்க நினைச்ச மாதிரியே நல்ல பசங்களா கிடைச்சாங்க. எனக்குதான் கொடுத்து வைக்கல. பாண்டியம்மா, குந்தவைய பொண்ணு கேட்டு குற்றாலத்துல இருந்து மாப்பிள்ள வந்திருக்கு, பேசி முடிச்சிடலாமா? சுப்பையா, இவ வயசுல எல்லாம் எனக்கு ரெண்டு புள்ளையா இருந்துச்சு. இந்த சிறுக்க கிசைக்கு நம்ம பேச முடியல. கிழவி உன்னை கொள்ற இரு. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கடவுளே, எனக்கு அது மாத்திரம் நடந்துடவே கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டேன். அக்கா, அக்கா, என்னடி அக்கா மாப்பிள்ள வீட்டுல ஓகே பண்ணிட்டாங்க, அடுத்த மாசம் கல்யாணம். கடவுளும் கைவிரிச்சிட்டாரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. எப்படி இருக்கானோ எனக்கு வரப்போற புருஷன். இங்க பார், ஒருத்தன் கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா எதுக்கு? அந்த மாப்பிள்ள தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பீரோ இல்ல ஒரு மிலிட்டரி புல்லோ வாங்கி தருவான்னு ஒரு ஆசையில தான். ஆனா மாப்பிள்ள நீ எங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்காம பாக்க வச்சு ஒண்டியா பீர் குடிச்சிட்டு வர, காலி பாட்டில வாங்கி போறதுக்கு கூட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வரணுமா? தனியா பண்றா மாப்பிள்ள வர, நான் வீட்டுல பாத்தே கல்யாணம் பண்ணிருப்பேன். மீசையை பார்த்து ஏமாந்துட்டேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? Your life is calling.
சுப்பையா, உன் மக சோத்துக்கு பதிலா ஊற வச்ச அரிசியா தின்னாளா? இன்னைக்கு இந்த வானம் இந்த குழ குளத்து அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா வந்தாளத்த பாச்சுமழ பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே பாச்சுமழ பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே
சேவலும் நான் தானே, பாய்லர் கோழியும் நீ தானே, ரெண்டும் முக்கும் மூக்கும் முட்டிக்கிட்டு முத்தம் வைக்காதோ. மச்சான் குஞ்சர சுட்டோடு ரெண்டும் நெஞ்சோடு நெஞ்சோடு ஒரு ஊசி நூலு இல்லாம ஒன்னா தைக்காதோ. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோன்னு சொல்வாங்க. கணவன் அமையறதும் அப்படிதாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாதான் லைஃப் நல்லா இருக்குங்கிற என்னோட ஃபார்முலா இப்ப தூள் தூள் ஆயிடுச்சு. படிக்கிற பையன் மாதிரி நடந்துக்கிற எல்லாம் உங்க அப்பா பத்தி தப்பாம வந்திருக்கு. விசில் சுபே சுபே மேரா மூட் மத் கராப் கர்னா நஹி தோ மே இன்சான் நஹி ரஹுங்கா. இன்சான் அது மண்ணா கட்டியாது திங்கறத பார் பண்ணி மாதிரி. யாரு பண்ணியா? யார் நானா? நீதான்டி பண்ணி, நீதான் பொட்ட பண்ணி. சமதிக்கா யாரு அப்போ? தூ பண்ணி தர பாப் பண்ணி தர சாந்தாலி பண்ணி விஜயகாலி தேதி விஜயகாலி தேதி சமதிக்கா யாரு அப்போ? ஒரு தேக்கி லவுட் ஸ்பீக்கர்
ஸ்ட்ராபெரி வெஜிடபிள் ஆட்டோ நூடுல்ஸ் உங்க அப்பா அம்மா வீட்ல இல்லையா? அவங்களுக்கு பொறுப்பே கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு வீட்ல இருக்கேன்னு எங்கயாவது லவ் பண்ணி சுத்திட்டே இருப்பாங்க. நீ சாப்பிடு. எங்க அம்மா அப்பாவும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அது அவங்க முதல்ல லவ் பண்ணிக்கிட்டாங்க, அதனால இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க முதல்ல லவ் பண்ணிக்கலையே, அதனால இப்ப லவ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ஓ காட், It's getting late. I have to go. You take care. Okay, I'll take care. See you on Monday. Bye. 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 See you, Kundavi. Kundavi. Yes, ma'am. Inga parakara? Okare. Illa paravala, ma'am. Solunga. Iniki saayandram en paiyanoda birthday party 9 manikku un hero kootittu vandu ser. Madam, iniki Saturday. So okay ma'am, bye. Oh shit, hello ini kaata na ore paavigala college teenage friends ellarkum endu kandu vandaachu vandutala podi kulla ve ye nee vekka maatiya पापा देखो। हाँ हाँ बेबी, अम्मा समुद्र में पाई धोए और मैं अमेरिकन बन रहे हैं। रेडी सुनो, रेडी सुनो, गिरी को सुनावा, गिरी को सुनावा। ये अम्मा समुद्र ले पढ़ने थे, अमेरिका ले पढ़ने वाले मरी सीन काम करिया। कोरोडो, कोरोडो रेडी, कोरोडो रेडी। इन्ना? ये ने वाइस आजे, ये ने पेंच पेंच ना? इवलो वाइस आजे, तीनो हिंदी कट का मेरका। ஓடி கதை தடி முதல்ல நான் என்ன ஹிந்தி கத்துக்கணும் டேய் என் தமிழச்சி டைம் ஆச்சுடி சீக்கிரம் வாடி யஸ் சி இந்த லோக்கல் பழக்கத்தை மட்டும் நீ மாத்திக்க மாட்டியா ஏ பாக்கத்தானே நம்ம எல்லாம் கிளாஸ் انا பக்கா லோக்கல் இது என்ன சும்மா அப்படியே சப்பி சப்பி குடிக்க சொல்றியா ஊத்துறானே வெச்சுக்கோ சும்மா ஜூ ஃபன்னி ஏரிங் ஐ அசிங்கமா பேசாத பூத்து ஏஞ்சல உலகத்துல எல்லா பொண்டாட்டியும் உன்ன மாதிரி வந்துட்டா பிரச்சனையே வராது இல்ல பூத்து அவ்வளவுதான் கோட்டை முடிஞ்சது ஒன்னும் வரல இல்ல உன்னே ஒண்ணு ஆடு முடிக்காத லிஃப்ட்ல ஓசில ஒரு சீன் பார்த்தேன்னு சொன்னல அவன் सेलिब्रेट பண்ணதாம் ஆ அத நான் பார்த்தா அப்ப நான் தான் அடிக்கணும் நீ வந்துச்சானே நான் ஆச்சானே யா ராஜாத்தியல ஓது ஓது வை டேய் போடு சீ சீ அதெல்லாம் கால ஒரு ஜெல்சல் போட்டா சரியா போகும் ले मुंडू मले हाँ ए नहीं ये नाला संदर्श में आ चुके अरे मरी ना उन्हें संदर्श में आ चुका ना चले वाह तोरन चलो ना इंगा अम्मा को डरने तो बिल्ला இங்க அப்பா கூட இருந்தத விட உன் கூட இருக்கும்போது நல்லா இருக்க சந்தோஷமா இருக்க போதுமா I'm the happiest man in the world எனக்கு தோது அடுத்த ராத்திரி ஏகுதே ஒருத்த சந்தோஷமா இருக்கும்போது நீ நிறுத்த மாட்டே தப்பே பண்ண மாட்டான் நான் சந்தோஷமா இருக்கனா
அதுக்கு என் குட்டி நீதான் நீ காரணம். எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே. என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வல்ல ராமசாமி வல்ல அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கிறேன், புரியுதா? பாரதேசி பன்னாட உள்ள வந்து சொன்னதை செய்யல. ஏண்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, அம்பிட்டு பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சு விடுங்க. இடுப்பு எடுப்பா இருந்தா பிள்ளைப்பத்தான் பாப்பேன். ஏடா லேசா அப்படி இடுப்பு பிடிச்சு கிள்ள இருக்கு. இம்பிட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே. ஏண்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்க. அவசரப்படாதீங்க. ஐன் மணியாச்சாடா ரெடியா இருக்கு. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல். சரியா, அந்த பிள்ளைய லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவன அப்ப சாத்து. ஐட்டா ஏதோ உடம்பு கேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டம். பாத்துக்கிட்டு இருந்த எங்கனாலயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல இருப்பல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கிருக்கேன் இவங்க இத சொல்லி ஓட்டு கட்டம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க. உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே, நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி, வருங்கால சனாதிபதி. நிப்பாட்டுங்கடா. நீங்க ரொம்ப நாளா உங்களை ஒன்னு கேட்கணும். நீங்க பயப்படாம தானே எத்தனை பிரச்சனையை சந்திக்கிறீங்க, எத்தனை பஞ்சாயத்தை பாக்குறீங்க. ஆனாக்கா உங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பின்வாசல் வழியாவே போறீங்களே, இதெல்லாம் நம்ம கெத்துக்கு அதிகமா இல்ல? அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா. என்ன? முன்பக்க என் மாமன் மீசக்காரன் இருக்கா பாத்தியா, அவன் நடமாட்டம் ஓவரா இருக்கு. நம்ம வர்றப்ப வழிய மறைச்சு ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டானா நமக்கு கோவம். கோவம் தான் கிரிமினல் ஏதாச்சும் யோசனை குடும்பம் அழிஞ்சு தேவையாது. இதெல்லாம் எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. தெரியுமா? எங்க வர்றீங்க? பழக்க வழக்கம் எல்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிட வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. தெரியுதா? சொல்லுப்பா, சொல்லலாம். பழைய மாதிரியே அண்ணன்னே ஆரம்பி. தொலை. அதாவது உங்க குடும்பத்துல புதுசா ரைஸ் மில் கட்டாங்களா? ஆமா. அதுக்கு உங்க பேரை வைக்க விட்டு போட்டு வேற யார் பேரையோ கேக்ஸ் பாஸ் பண்றாங்களே. செல்லத்தாயும் கேட்டுச்சு, குருவமான்னு சொன்னீங்களே அதுவும் கேட்டுச்சு. அத பத்தி பேசாத. நான் கேக்குறேன் சொல்லு, நான் யாரு? என் பிள்ளைங்களுக்கு அப்பேன். உனக்கு யாரு? புருஷன். உங்க அப்பனுக்கு யாரு? மட்டமான மருமகன். மூத்த மருமகன் என்ன? தெரியுதா? உன் பிள்ளை இருக்கு அப்ப, உனக்கு புருஷன், உங்க அப்பனுக்கு மருமகன். இப்படி மூணு போஸ்டிங்க முழுசா வச்சுக்க நாயா அலையறேன். இத புருஷா ரைஸ் மில்லுக்கு பேர் வைக்கிறதுக்கு டிஸ்கஷன் நடத்துறீங்க. அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு அண்ணப்ப திருச்சு போவோம்.
ஏன்டி இந்த குடும்பத்துக்காக வாண்டடா வெளியே போய் எத்தனை பிரச்சனை சமாளிச்சுட்டு இருக்கேன், எவ்வளவு தியாகங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட வெள்ளச்சாமிகளை என் பேரை வச்சா குறைஞ்சாடி போயிருவீங்க, குறைஞ்சா போயிருவீங்க. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? உங்க அப்ப பெரிய மிஷி வச்சிருந்தா மதுரை வேற நினைப்பா? மறுபடியும் அங்க என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க மாமா? திரும்ப திரும்ப கும்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. கும்மிருமே கும்மி அம்பிட்டு பேரு சொல்லிவிட்டு. ஆமா, எப்படி இப்ப பஞ்சாயத்துல உங்களை கும்பினாங்களே அந்த மாதிரியா? அதுக்குள்ள தகவல் வந்துருச்சா? இந்த தகவல் மட்டும் இல்ல, இன்னொரு தகவலும் வந்துச்சு. புள்ளைங்களா இங்க வாங்க. அப்பாவா யார் யாரெல்லாம் அடிக்கல? இண்டே சப்பாவும் சூரிய சப்பாவும். பிள்ளை பத்துக்கலாம் பிள்ளை. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? என் பேரை வைக்க முடியுமா முடியாதாடி? அதுக்கு பதில் சொல்லுமா? இல்ல என்னமா மாப்பிள்ள கீழ சத்தம் போட்டு தேவரே? என்ன சாமி? குந்தவி வீட்டுக்காரரு என்ன வேலை பாக்குறாரு? பம்பாயில கார் கம்பெனில வேலை பாத்துக்கிட்டு இருக்காங்க சாமி. எங்க அப்படியே நம்ம சின்ன மாப்பிள்ள ஜாதகத்தையும் கொஞ்சம் பாக்க சொல்லுங்க. குடு சாமி, இது சின்ன மாப்பிள்ளையோட ஜாதகம். தேவரே. சாமி, குந்தவிக்கு ஜாதகம் பார்த்தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமா சாமி. ஏன் கேக்குறீ? ஒண்ணு இல்ல, ஜாதகப்படி உங்க மாப்பிள்ளைக்கு இரு தாரம் இருக்கு. என்ன சாமி இப்படி சொல்றிய? இருக்கிறத சொல்ற. பாரு, அழகா இருக்காங்க. இந்த ஒரு கண்ணா இருப்பான். மூஞ்சி பார்த்தா தெரியல. இட்லி சாம்பார் வசம் அடிக்கடி சொல்லுவேன் இல்ல, என் கனவுல ஒரு ட்ரீம் பாய் வரான்னு. அவன மாதிரியே இருக்காங்க. ப்ரொபோஸ் பண்ண முடியும்? சான்ஸே இல்ல. இத பாரு, பசங்களுக்கு ஈஸியா நல்ல பொண்ணுங்க கிடைச்சிருவாங்க, ஆனா நமக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஹலோ, எங்க வேலைய பாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீ பேசாம போ. உன்னோட ரொம்ப அழகா இருக்கா, டெடி பேர் மாதிரி இருக்கா, கேர்ஃபுல்லா இருந்துக்கோ சொல்லிட்டேன். இது வரைக்கும் உங்க லைஃப்ல எந்த பொண்ணும் இல்லாம இருக்கும். You like Rajinikanth? Rajinikanth? I'm Moonji Patiani. Wow. சிரிச்சுட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். சோ சத்தியமா அவன் லைஃப்ல எந்த பொண்ணுமே இருக்கவே முடியாது. ஜல்தி சல், அரே வோ சலே ஜாயேகா, ஜல்தி சல், வோ ஜரே ஜல்தி. Get everything ready, okay? Please do something. Hi. Are you Madrasi? Yeah. நான் சொன்னேல்ல. நாத பண்ணுமா? நீங்க ஒன்னு பண்ணவேணா. இவளுக்கு தான் ஏதோ பண்ணுதான். ஏ சும்மாடி, வாட் யூ வது? தெளிவா சொல்லுமா. சார் கேக்குறாரு இல்ல. சொல்லுங்க. Sorry, don't mistake me. No, no, it's okay. சொல்லுங்க. I like you very much. நல்லதான் சொல்ல. ஒரு சின்ன பிரச்சனை. சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு.
இந்த ஐடியா நல்லா இருக்கே. ஓகே ஓகே, எனக்கு அவளோட வாழ்ந்து வாழ்ந்து தோறிச்சு போச்சு. அத டிவோர்ஸ் பண்ணிரலாம். டிவோர்ஸ் பண்ணு. ஓ பேர் என்ன? விருத்தி அம்மா. ஏய் இவா டிவோர்ஸ் பண்ணுவியா? ஏய் யார் இது? யார் அங்க இருக்கறா? ஓய் பாய் கொள்பே. ஏய் கே கூட வந்து போர்ச்சியா? அது எவ்வளவு வந்துக்கிட்டு சொல்றீங்க? என்ன சும்மாடா? சும்மா கேடா. ஏய் மனசுல இருக்கதா வாயில வரோ. எல்லாம் விதி. என்னதுன்னு கேட்டாங்க. உன்னை பார்த்து உருகுறா. என்ன பண்ணாரு அவரு? நாற்பது வயசு இருக்கு மேடம். அதுக்கு ஓடி போறதுக்கு என்னடா வயசு? நானும் told you earlier, European cars are the best in the world, and what we have done on the European model is something very fundamental. Now let's take a look at what we have done on the Indian models. As we see here, in the Indian model cars, we don't have enough stroke length for the piston, and hence the torque and the power is very normal for a normal RPM. Now what I'm going to do here is I'm going to increase the stroke length of the piston. See, as simple as that. Since I've increased the stroke length of the piston, the volumetric efficiency, torque, and the power automatically increases for the same normal RPM. Well, that's about it, gentlemen. So, what you say may suit your European standards, and you don't seem to know about the Indian roads and Indian attitude towards driving. For that, we may have to increase the bore die of the cylinder to get volumetric efficiency, torque, and power for the same RPM. Was it you? Yes, sir. Who are you? In what capacity you say this to me? Sir, this is Gautam, one of our chief mechanics, sir. Mr. Ranganathan, I don't need any mechanic to make designs for my cars. You got it? And I mean mechanic. Just ask him to get out. Sir, for your information, you're in Amur Pakkam, Tenkasi car. So? Samadham Peslan solringla? Veliya anupanga, sir. Mechanic, know your limitations. Or mechanic solli kekra alavukku naanga onnu muttal kediyadhu. Just get out of here. Sir, and then the mechanic veliya pona than aarambippen. I will continue. Sorry gentlemen. Bring sir. Security, iski gaadi yaar nikal aaya sir. என்ன மெக்கானிக்,
சீக்கிரம் வந்தாச்சு. குட் மெக்கானிக்கா பேட் மெக்கானிக்கா? குட் பேட் மெக்கானிக். நாளைக்கு பண்ணி தரேன். ஓகே என்ன மெக்கானிக் காதவிட்டா என்ன அதுக்குள்ள? மெக்கானிக் மெக்கானிக் கூப்பிடுறது கொஞ்சம் நிறுத்தறியா? மெக்கானிக்க மெக்கானிக் கூப்பிடாம டாக்டர் நான் கூப்பிட முடியும்? சரி இனிமே அப்படி கூப்பிடாத. நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். மெக்கானிக் 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 வேலை பாக்குற மாமாவோட பாக்கல. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். அதுல டூ மாம் இன்க்ரீஸ் பண்ணி பாக்குறேன். நீ ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணி பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, தேங்க்ஸ். டேய், ஆன்சஸ்டர் ட்ரை பண்ணலாம். Try this. You're almost there. You're almost there. இந்த ஐடியா ஒண்ணு சரி வர மாதிரி தெரியலையே. தயவு செஞ்சு என் கான்ஃபிடன்ஸ் உடைக்காத. சரி. ஹலோ, வர 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 வர. மச்சான் கிளம்புறடா. ஓ வர. ஹலோ, ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியா? கல்யாணம் பண்ணா போன் பண்றதா வேலையா? என்ன அடிக்கிறீங்க கௌதம்? காலையில இருந்து உன் பொண்டாட்டி நாலு வாட்டி போன் பண்ணிட்டா. ஒரு போன் பண்ணி பேச. நான் பேசுறேன் சார், நான் பேசுறேன். டாக்டர், என்னோட வாழ்ந்த வாழ்க்கை போர் அடிச்சுட்டு இல்ல? ஆபீஸ்ல ஒரு பிரச்சனை, நீ வீட்டுக்கு வர சொல்ற. காலையில இருந்து 15 போன் கால் பண்ண, ஒரு கால் கூட அட்டன் பண்ண தோணல. எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசினு பார்த்து குழந்தை முன்னாடி. அது ஏதோ தெரியாம வாய் தவறி போய் சொல்லாத. வாய் தவறி ஒரு வார்த்தை இல்ல. அது
மேம் என்னமோ பண்ணிட்டாரு. எக்ஸ்கியூஸ் பண்ணிடு. மா இந்த ஒரு தடவை அப்பா பார்த்தா பாவமா இருக்கு. வா Thank you.
சூப்பர் கலக்கிட்ட கௌதம் சார், உன்னோட டிசைனா ஆர்&டி அனுப்பின, அவங்க அப்ரூவ் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பினாங்க. அங்கிருந்து உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கு, அவ்வளவுதான். இது எப்ப அனுப்புனீங்க? அனுப்பின சார், கை கொடுங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் சார். சார் கலக்கிட்டீங்க சார். நம்பிய முடியல, பார்த்தாலும் சுத்து. சாரி மீனா, வேஸ் குந்தவி, நான் அவனை சும்மா விட போறதில்ல. தேங்க்ஸ். எப்படி ஒரு குட் நியூஸ், அமெரிக்கா நடக்கிற டிசைனர்ஸ் மீட்டுக்கு கம்பெனி ரெப்ரசன்ட் பண்ண நம்ம தான் அனுப்புறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த டாக் நம்மள வெளியே அனுப்பிச்சதோ அவன் மட்டும் தான் நம்ம ஸ்பீச். எப்படி இது முதல்ல அப்பா கிட்ட சொல்ல? சாரி. தேங்க்யூ. ஒரு நிமிஷம் வந்துறேன். அமெரிக்காக்கு போய் வேலை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைன புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க, கைய தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற, நல்ல விஷயம் தானே. அம்மா, நீ ஏன் கைய தூக்கிருக்க? பம்பாய்க்கு போகணுமே. இந்த பாரு, அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு, நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல, தூங்குறப்ப வெட்டி. அப்பா, என் புருஷன் மட்டும் கைய தூக்கல,
தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ணே? பம்பாயில இருக்கிற பிகர் எல்லாம் வெள்ள வெள்ளேன்னு இருப்பாள் கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீசுகளை எல்லாம் பாத்துட்டா கப்பன் கவி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் அஞ்சஞ்சு நாள் வச்சு அழகு பாப்பாக்க தெரியுமா? அஞ்சஞ்சு நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். நான் சொன்னா வீக்க நினைப்பாளுங்க, நீங்க சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒன்னும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணா, இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஒரு பெரிய மனுஷன் வெள்ள சட்டியை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றாங்க, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க, அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிறீங்க. முக்கியமான விஷயம் என்னடா, பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலகிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்ப தங்க கூடி கும்மி அடிக்க முடியும். கண்ணாடியா ஒழுங்கா பொண்ணு கிட்ட போற, அந்த நெஞ்சு முடிய புடுங்க, நாங்க தாங்க முடியல. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா, அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு ஒன்றரை மணி நேரம் அண்ணன் ராத்திரி எவன்டா நீ ரயில்ல தூங்க விட்டுறாக? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன், அது உங்களுக்கு பொறுக்கலையா? இருக்கு இடம் அது பேசாத. இப்ப என்னடா கருப்புச்சு, ரெண்டு பேரா உள்ள போய் ஜோலிய முடியும்? ரெண்டு பேரா? ஒரு குழியில எப்படியா ரெண்டு பேரும் கூடிய பார்த்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்கிட்ட மட்டும் என்ன முடியும் தடுக்காம இருக்கட்டும்டா. ஆமா, உன் என்ன சொன்னீங்க? பாம்பே வந்த வந்து அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலிட்ட சொல்றான்னு சொன்னியா? நீ சொன்னதுக்கு முன்னாலே தம்பி தம்பி அண்ணன் தங்குறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. அது அவர் கேட்க மாட்டாரமா? இல்ல, அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துடக்கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு? என்னடா கக்குசுக்கு போக முடியாம நானு கொஞ்சம் கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லி இங்க படுக்க சொல்ற? இவங்க யாரு தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பண்ண மாதிரி தெரியுமா உனக்கு? சகல என்ன தெரியுமா உனக்கு? சகல என்ன அக்கா தங்கச்சிய கட்டினவங்க பேரு தான் சகல. ஆமா, என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சு பழம் குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மயில் கங்கிட்டு இருந்து வந்திருக்கேன், மரியாதை ரூம் போட்டு கொடு சொல்லிவிட்டா. ஆமா, இப்ப என்ன வசியா இல்ல? ஆமா ஆமா ஆமா, நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல, நான் இங்கதானே படுக்க மாட்டேன்னு சொன்ன? மொட்டை மாடல படுக்க மாட்டேன்னு சொன்ன? என்ன அப்படி கோச்சுக்கிற? நீ மூடிட்டு படுறான் கொய்யால கக்கூச நார் அடிச்சுட்டு சவுண்ட் விடுற. ஏய் சகலுக்கு பிரியாணி பண்ணு. இப்ப அது போலாமா? மாப்பிள்ள தூக்கம் பாம்பேல கருப்பா இருக்க பள்ளிகள பூரா அஞ்சஞ்சு நாளைக்கு வச்சு அழகு பாப்பாளுங்க. அந்த ஒரே மெட்ரிக்காக அஞ்சு வட்டிக்கு ராக்கெட் வட்டிக்கு கொண்டாடி தெரியாம, பிள்ளைக்கு தெரியாம, குழந்தையா தெரியாம, சகலை தெரியாம, மாமனார் தெரியாம போராடி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. அவசரம் இல்லாம ஆனந்தமா இருக்கணும். இந்த ஊரை விட்டு போனவன இந்த பம்பாய சாகிற வரைக்கும் தனியா மறக்கவே மாட்டீங்க. நல்லதா பார்த்து பறக்கிறேன். என்ன நீயும் கூடயே வர்ற?
அண்ணனுக்கு ஒத்தாசைக்கு. ஒத்தாசையா? இங்க பாரு, அண்ணனுக்கு இந்த மாதிரி இடத்துல அண்ணன் தாண்டா ஒத்தாசை. ஓ ஒத்தாசை எல்லாம் தேவையில்ல, வெளியேற மொட்டை. கொஞ்ச நேரம் ஓரமாக்காந்து பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா உள்ள என்ன பொருள்காட்சி நடக்குது? ஒரே குத்து, கண்ணாடி எல்லாம் உடஞ்சு கண்ணு முழி பூரா வெளியே வந்துடும். போனா போகிற வெளியே பிள்ளைங்க, ஏன்டா பிள்ளைங்க? அண்ணன் சந்தோஷம் தான் ஓ சந்தோஷம். போ தங்கி எல்லாரையும் அட்டெண்ட் பண்ணதுக்கு 50,000 கொடுத்துட்டு போ சொல்ற. மூணு நாள் பாட்டி தொந்தரவு பண்ணாத. இருக்க சேர் எடுத்துமா சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு எத்தனை மணிக்கு மாப்பிள்ளைய? ராத்திரி 10 மணிக்கு. சந்தோஷமா இருக்கியாமா? இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ள ஆபீஸ் முடிச்சது நேரா வீட்டுக்கு வந்துறாங்கல்ல? வராரே. ஏன் பா அதெல்லாம் கேக்குறீங்க? இல்ல, வேலை ஜாஸ்தியா என்னமோன்னு கேட்டேன். ஓவர் டைம் கூட ஒர்க் பண்ண மாட்டாரு. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னையும் குழந்தைய தனியா விட்டுட்டு போறாரு. அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, போய் வேலை ஏதா இருந்தா போய் பாரு. அந்த குறும்பு அப்படியே இருக்கு. அப்ப காஃபி வேணுமாப்பா? வேண்டாம், போமா. ஓகே பாய். கண்ணாடி வா முன்னாடி. இங்க பாரு, இந்த வீட்டுல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி சப்ப 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 சப்பனு கும்முன்னு இருந்தா நம்ம எப்பறா கம்முன் இருக்க முடியா? அம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணிட்டேன். அத மாதிரி மிஸ் ஆகாத, இன்னைக்கு மிஸ் ஆகாத. ஒண்ணு செய்ய, என் சகல ஊருக்கு புறப்பட்டா அவங்க கிட்ட நான் கேட்டேன் ஒரு அமௌண்ட் கே. சரிண்ணே கேக்குறேன். அஷோ தம்பி, 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 வணக்கம். என்ன எங்க அண்ணன் உங்க சகல உங்கள்ட்ட ஒரு அமௌண்ட் கேட்டாரு. ஓ என்ன தம்பி இது? அமௌண்ட்? அமௌண்டா? பாம்பேல அங்கங்க குண்டு போட்டுட்டு இருக்காங்க. கும்பலா கூட்டி வந்தேன். வழியனுப்பி வைக்கிறது இந்த ஊர்ல தான். குழந்தை நாள் கொஞ்சம் அவன் தான் ஊருக்கு போட்டு போடி. சகல ஏதாவது கோச்சுக்கு போறாரு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கேம் கேம் கேம்.
இங்கடி உன் கேலண்டர். என்னடி இது? இன்செக்ட் பாக்ஸ் ஏ சொல்லிருக்காங்க? செஞ்சியா? நல்லா படிச்சு பாருமா. ஸ்டூடண்ட்ஸ் காக பேரண்ட்ஸ் செஞ்சு தரணும். தட் இஸ் யூ ஆர் யுவர் ஹஸ்பண்ட். ஐயோ, மும்பைல போய் எங்கடி பூச்சி பிடிப்பா? என்னால முடியாது. என்ன கிளாஸ் விட்டு வெளிய அனுப்பிடுவாங்க. நான் கேம் விளையாடுவேன். என்னடி பிளாக்மெயில் பண்றியா? சீரியஸ்மா? உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல. ஐஷு, செக்யூரிட்டி கார்டு யாரையாவது கூப்பிடு. இன்செக்ட் பாக்ஸ் வேணும்னா கூப்பிடு. இன்செக்ட் பாக்ஸ் இதுலயா? இல்லடி, உங்க அப்பா தான் சின்ன வயசுல யூஸ் பண்ண ஸ்லேட்டர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு பொக்கிஷ மாதிரி பத்திரமா வச்சிருக்காரு. ட்ரை பண்ணி பாப்போம், கிடைச்சோம் ஓன் லக். ஓ, நான் தூக்குறேன், நான் தூக்குறேன். அவசரப்படாத. கௌதம் பி, இது என்னோட சின்ன வயசு கனவு. அதுக்கு காரணம் எங்க ஊர்ல இருந்த இன்ஜினியர் ராமன். ஆள் பார்க்க ரொம்ப சுமாரா இருப்பாரு, ஆனா எல்லா பொண்ணுங்களும் அவரையே சுத்தி சுத்தி வருவாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்தது. சோ நானும் கஷ்டப்பட்டு எப்படியாவது இன்ஜினியரிங் சீட் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எல்லா பசங்க மாதிரி பிளஸ் டூல தண்ணி தம்முன்னு சுத்தினதுனால என்னோட மார்க் கம்மியாயிடுச்சு. ஆனா நான் விடல, எங்க சித்தப்பாவை ஃபோர்ஸ் பண்ணி டொனேஷன் கொடுக்க வச்சு சீட்டை வாங்கிட்டேன். பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர். கிராமத்துல இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க. செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்தது. மாறி இருந்துட்டு வெளியில இருந்த பசங்களை கூட்டு வர.
எவ்வளவு ரத்தம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பண்ணிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ரெண்டு. ஒண்ணு காட்டுத்தனமா ஃபுட்பால் விளையாடுறது, இன்னொன்னு கண்ணா பின்னாடி தண்ணி அடிச்சுட்டு மட்டையாக. ஏடிஎம்ல இருந்து பணம் எடுத்து இப்ப மூணாதா எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு பிரேக்ல இருந்து நீ கையெடு அஷு, ஆக்சிலேட்டர் ரொம்ப கொடுக்காத சொல்றேன். என்னடி சொன்னா புரியாதா? ஸ்டாண்டர்டுக்கு உங்க அப்பா சொல்லி கொடுப்பான்.
ஒழுங்கா சொல்லிக் கொடுற. சீனியரை பார்த்தா விஷ் பண்றதெல்லாம் இல்லையா? தூங்கிட்டு இருந்தீங்க, தூங்கினாலும் விஷ் பண்ணோம். வா. எம்பி பொண்ணுனா அவ்வளோ தும்ரா, இங்க வா. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா உங்க அப்ப? 1,40,004 votes. அதுல தான கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டுல ஒண்ணும் கிடையாது. ஓட்டுங்க அப்பா. சீனியர் லக்ஷ்மி மில்ல சூப்பர்வைசர் வேலை வேணுமா? உங்க அப்பந்தான் பெரிய பிஸ்தாம. நாளைக்கு வரும்போது ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வரணும். இல்ல அதெல்லாம் அவர் தரமாட்டாரு. லெட்டரோட வரணும். என்ன சீனியர், படிப்பு தான் கத்துக்கல, நின்னுட்டு ஒண்ணு போயாவது கத்துக்கலாம்ல? ஜூனியர், நின்னுட்டு அடிக்கிறவங்களாம் கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கறானோ சொல்லு, நின்னுட்டே அடிக்கிறான். ஏண்டா சின்ன பேர் வேலை அடி வேலை கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சுத்தி முழுதாண்டா இருக்கும் மொட்டை. பரவாயில்லையே, சொன்னதெல்லாம் செய்யற. குட். என்ன மச்சா மொட்டை எதை கவிட்டு ஓடுது? அது ஒண்ணுலடா, இது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணும்னா அதான். யார்கிட்ட இருந்து? எம்பி கிட்ட இருந்து. எம்பியா? ஏண்டா கட்டு உடைச்சாதான் கவுன்சிலர் லெட்டர் குடுக்கறா. ஆனா எம்பி பொண்ணு வந்து ஸ்ட்ரைட்டா நின்னு பார்த்து லெட்டர் குடுக்குனா உங்களுக்குள்ள என்ன ஜிங்கிலி கேப்பீங்க? சொல்லு சொல்லு. முன்னாடி கையில இவ்ளோ மாத்திர நம்மால ஒரு பொண்ணு சாலமா சொல்லு. ஐயோ போலீஸ் பிடிக்கும், வேணா வேணா கூடாது. அதான் லவ் பண்ணிக்கணும் பெர்மிஷன் கொடுத்துட்டேன். யார? ஏய் என்னதான்டா? ஏய் லாக்கப்பே, காலையில நாயர்கல்ல மசால் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேவல, நூல் நூலா வந்துருச்சு, டீ போட்டானா டிக்காஸ் தெரிஞ்சு போச்சு. பருப்ப வேக வச்சு காட்டுறா. ஜிஎஸ்பி கோயம்புத்தூர் வர்சஸ் கேஇசி திருச்சி. Who is gonna lift the Boost Soccer Cup this year? Kick off.
That's Rakesh. Beautiful pass. That's Gautam. Star striker for BSP. That was a marvelous tackle. No, oh, he's rushing past. This looks dangerous. Goal! Gautam has done it again. BSP leads. 1-0. Look at all that jubilation there. Who's must be the seeker of their energy? மாங்கு மாங்கு விளையாடி என்ற போயிருந்தா பின்ன சப்ப பிகர் எல்லாம் அவன் ஆளுக்கு கையாட்டுது காலாட்டுது நீ இந்த சூப்பர் பிகர் வச்சிருக்கிய அங்க பாரு பின்னிட்டு இருக்கு அகலாம் பக்குவப்பட்டவங்க The player has got back into the field. This KPC gonna rise to the challenge. This promises to be a very interesting game. BSB on the strike. Gautam. Aishu, enna paaru. Gautam is getting dangerously close. Enna paaru. Aishu, enna paaru. Super ball control. Aishu, enna paaru. Oh, is he gonna create the magic again? That is it. பொண்டாட்டி குழந்தை பிறந்த மாதிரி அவசரமா உள்ள போயிட்டு இருக்க உள்ள போனா நம்ம எல்லாருமே சீரியஸ் ஆயிடுவோம் பி வாசு படத்துல வர வில்லனுங்க மாதிரியே வெள்ளை வேட்டி வெள்ள சட்டை கட்டிக்கிட்டு 6 அடி உயரத்துல 40-50 பேர் உள்ள இருக்கானுங்க இங்க பாரு அந்த பொண்ணு மூஞ்சில பட்டது புட்பால் தெரிஞ்சதுக்கே இனி கோயம்புத்தூர்ல எவனுமே புட்பால் விளையாடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போறதா பேசிட்டு இருக்கானுங்க அடிச்சது நீதான் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கா மகனை தோட தூக்கின்னு போய் சைலண்ட் இதோ வெறும் கையில சுண்ணாம்படிச்சு போறாரு அவருதான் எம்பி வணக்கம் சார் ரெண்டு நாளா அவளை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு சோ வாட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் அ மல்டிபிள் டிரான்ஸ்ஃபார்மர் சாரி பரவாயில்ல தெரியாம தானே செஞ்சீங்க தெரிஞ்சுதான் செஞ்சேன் ஒரு சிகரெட் வாங்க வக்கு இல்ல உங்களுக்கு ஏன்டா இவ்வளவு பெரிய உடம்பு காசு இல்ல மச்சான் கிட்னியை வித்துரு சிகரெட்டுக்கு 1,000 ரூபாய் இல்லாம சுத்துற நீ ஒரு கிட்னி இல்லாம சுத்துறதுல தப்பே இல்ல ஏங்க 5 மணிக்கு போறேன்னு சொன்னல லேட் பண்றீங்க என்ன அடிக்கிற 1,500 போலாம ஐயோ லாஸ்ட் டைம் சொன்னடா கிறக புடிச்சவனே அஞ்சு போயிச்சாடா இந்த பொழப்பைக்கு விட லவ் பண்ணி தொலைலாம்ல ஏய் லாக்கப்பே லவ்ன்றது ஒரு அரிப்பு மாதிரி சொரிய சொரிய சுகமா இருக்கும் ஆனா சொரிஞ்சு முடிச்சுட்டு பார்த்தேன்னு வச்சுக்க அங்கங்க திண்டு திண்டா வீங்கி இருக்கும் இவன் சொரி சொரின்னு சொரிஞ்சு உடம்பு ஃபுல்லா வீங்கி கிடக்கு தம் அடிச்சது அப்புறம் கக்கூஸ் வருதுன்னுவான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பசி ஏதாச்சும் வாங்கி கொடுன்னு கேப்பான் சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு இனி அவ்வளவுதான் எனக்கு மேலதான் சந்தேகமா இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள என்னமோ நடக்குதுல்ல நடக்குதுல்ல ஒழுங்க உண்மை சார் நீ சொல்லல நான் காலேஜ் மொத்தமும் சொல்ல போறேன் கண்டிப்பா சொல்லுவேன் வா வா சீனியருக்கும்
ஐஸ்வர்யாவுக்கும் சம்திங் சம்திங்னு காலேஜ் ஃபுல்லா போஸ்டர் அடிக்க போறேன். ஒரு கேவலமான ஜந்துவா அவ முன்னாடி நான் நின்ன. அவ அழுக மட்டும்தான் என் காதல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என் புத்திக்கு தெரியும் அந்த இடத்துல இன்னொரு ரோடு இருக்குன்னு, ஆனா என் மனசுக்கு ஐஷுவ தவிர வேற எதுவுமே தெரியல. இனி அவ முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? ரெக்கார்ட்ஸ்ல முடிச்சிட்டியா ஐஷு? ப்ளீஸ் சாரி 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 சாரி, இட்ஸ் ஓகே. நைட் ஃபுல்லா வர்க் பண்ணிட்டேன், நான் கான்சென்ட்ரேஷனே இல்ல. ஒரு சமோசா. இன்னொரு டீ. ஓகே மேடம். பண்ணல அந்த லாரி, நீ பார்க்கல. உனக்கு பயத்து வேகம் வந்து இழுத்தும் போது ட்ரெஸ் கிழிச்சு கிழிச்சு எனக்கே எவ்வளவு கோபம், கண்டிப்பா உனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். நீ மட்டும் பார்க்க வேண்டிய உடம்பு ஏன் மத்தவங்களை பார்க்க விட்ட? என் வாழ்க்கையில கலந்த ஒருத்தி ஆயிட்டான். அவகிட்ட எனக்கு பிடிச்சது நான் இப்படிதான் இருக்கணும்னு எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
எங்க? சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் வா. இப்ப வேண்டாம், இன்னொரு நாளைக்கு போலாம். ஓகே, இதுக்கெல்லாம் நாலு லட்சம் ரூபாய் பாத்துட்டு இருப்பாங்க. வா உட்காரு ப்ளீஸ். ஒரு லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணு பைக்ல உட்கார வச்சு ஊர் சுத்தணும்னு ஆசைப்படுவான். அதான் நானும் ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் போய் விளக்கம் கேட்டுட்டு வா, விளையாடாத வா. நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருப்போமே. ஒரு வித்தியாசம். அஷு அஷு, நான் கிளம்புறேன், ஈவினிங் பாக்குறேன். ஹே இரு, நானும் வரேன், நாளை காலேஜ்ல பாக்கலாம். ஹா ஏய், எங்க போறோம்? எல்லாரும் பாக்குறாங்க, கைய விடு. எவன் பார்த்தா நினைக்கிறடி, என் பொண்டாட்டிடி. அது நடக்கும்போது பாத்துக்கலாம், விடு. நீ போ. எப்ப அனுபவிக்கிறது? நம்ம தலைமுறை நடக்காது. போடா போய் போன்ல குடும்பம் நடத்து. ஹலோ, ரெடி பண்ற? என் பொண்டாட்டிடி எப்ப வேணாலும் பண்ணுவேன். ஒரு கிஸ் வேணும். என்னது இது? எனக்கு இதெல்லாம் பத்தாது. ஏய், ஏன்டா இது? நச்சு நச்சுனே. ஹலோ 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 ஹலோ. எல்லா போனும் கட்டாயிடும். ஐயோ,
அப்புறம் எப்படி நான் கான்டாக்ட் பண்றது? சீக்ரெட் நம்பர் வேண்டாம். ஆஹா குட்டிச்சி, இப்ப தாண்டி அரசியல்வாதி பொண்ணு மாதிரி பேசுற. என்ன இந்த வீட்ல இந்த ஒரு பாத்ரூம் தான் இருக்கா? அப்ப மனுஷன் அர்ஜென்ட் தெரியாம. காலேஜுக்கு வந்தா மட்டும் ஹூமச்சி மாதிரி இருக்கிற. ஹலோ என்ன பண்ற? ஹலோ செப்பு. என்னடி அது செப்பு சப்பு சொல்லு. ஐயோ நின்னு பேச சிக்னல் கட் ஆகுது. நல்லாதான் இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் மொத்தமா உனக்குதான். அதுக்கப்புறம் நீ என்ன எந்த வேணாலும் பண்ணிக்கோ. இப்ப கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ என்ன ட்ரை பண்ணாலும் டிராமா பண்ணாலும் ஏன் ஜஸ்னா போய் படுக்கோ. ஓகே அலகே. எப்படி வந்தா? எப்படி போனா?
அமைந்து வாட என்னாளத்தில் ஒன்றக்கம் நாடிக்குள் ஒன் சத்தம் சந்தோஷமே இல்ல இருக்கு எனக்கு தெரியாதா என்ன மேட்டர் சொல்லு நம்ம எடுத்த டெசிஷன் கரெக்டா இது நான் தனியா எடுத்த முடிவு கிடையாது உனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சொல்லு இப்ப எல்லாத்தையும் நிறுத்திடலாம் வாழ்ந்துட்டு இருக்கேங்க
யாரா இவனுங்க? ஹார்மோனிய பெட்டி எல்லாம் மாட்டின்னு போறானுங்க. இப்படிதான் ரெஜிஸ்டர். சார் வந்திருக்கிறது லோக்கல் எம்பியோட பொண்ணு சார். சார் பையன் பேரு கௌதம், பொண்ணு பேரு ஐஸ்வர்யா. ரிஜிஸ்டர் முடிச்சிடலாம். நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்டா? இந்த மண்டே வச்சு முன்னாடி வரதெல்லாம் கேக்குறியா? இப்ப பாரு அவர் நம்மள சந்தேகப்படுறாரு. டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணமே? நீங்க சொல்ற மாதிரி டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலானா? ஆனா நாங்க வச்சுட்டு இருக்க அரியரை முடிக்க குறைஞ்சது 40-50 வருஷமாவது ஆகும். அத்தின் வாழ வேண்டிய வயசு ராகு காட்டுல வர வந்திருக்கு. ஒரு 1 hour பொறுங்கோ. எனக்கு எல்லாம் நம்பிக்கை இல்ல, நீங்க ரெடி பண்ணுங்க. சரி வெயிட் பண்ணலடா. இப்பவே தலையாட்ட ஆரம்பிச்சுட்டா வாங்க. அது என்ன டீ கொட்டையா? யோ வடிகட்டியா? அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு இருக்க மச்சான்? காப்பி தான் கொட்டையில வரும்ல. டீயரா குடியா? எவ்வளோ நேரம் போடுற? இந்தாங்கடா போசிதான் ஊத்துங்க. எப்படி இருக்கு அட்மாஸ்பியர்? ஈதாக்கு முதல்ல குடுறா, சேச்சி கொடுத்துட்டு இருக்க. சுடா இருக்கு பாத்துப்படி. ஐசே அவனா பெருமாள் கோயில் தீர்த்தமா கொடுத்தான், வாங்கி பவ்யமா வச்சிட்டு இருக்க. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. இப்படி எடுத்தமா அப்படி ஒரு ஆட்ட ஆட்டமா, கைய வச்சு ஒரு அரக்கு அறுக்கணுமா, நாக்கல படாம கப்புன்னு அடிச்சமான அடிக்கணும். மீறி நாக்கில பட்டுச்சுன்னு வச்சுக்க, உடனே வாந்திதான். என்ன வீட்டுல டீ குடிச்சா திக்கா இருக்கும், இவன் கடையில குடிச்சா ஒரு கிக்கா இருக்கும். அந்த போதையில போயிடணும். குடிக்கலாம் விட்டுரு. வரதா சாப்பிடறியா? வட ஏய் மெதுவடை சொல்றா. ஏய் ரெண்டு மெதுவடை குடுறா. மெதுவடையா? அக்கல கைய விட்டு தேர்றான், நோண்டி வாடைய பிச்சு குடுப்பான். கையெடு, இவன் வாந்தி எடுக்க வைக்காம விடமாட்டான் போல. அன்னைக்கு பைக்ல ஏறதுக்கே யோசிச்ச பொண்ணு இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்திருக்கு. எல்லாம் காதல் படுத்துற பாடு இல்ல ஐசு. நானும் ரொம்ப நாளாவே யோசிச்சுட்டு இருக்கேன் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு. ஏய் அவசரப்படாத, எதுக்கும் உள்ள ரெஜிஸ்டர் கிட்ட விசாரிச்சுக்கோ. இங்க 60 கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்களா? அண்ணா நீங்க யாரும் லவ் பண்ணிருக்கீங்களா? எங்கம்மா, நான் நிறைய பேரை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தேவத மாதிரி வளர்ந்த பொண்ணுடா அவன், உனக்காக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வந்திருக்கா. லைஃப்ல எந்த ஒரு நிமிஷமும் நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு அவன் நினைச்சிடக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே எல்லாமே இஷ்டப்படிதான். கல்யாணத்தை மட்டும் ஊரை கூட்டி பெருசா நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு. கல்யாணத்தை பண்ணிட்டு போய் நிப்போம், எல்லாம் சரியா போகும் நம்புறேன். நீங்க சொன்ன ராகுல முடிஞ்சிச்சா? ஒரு 10 நிமிஷம் வருங்கோ. ஏன் எம்பி வரணுமா? ஹோட்டல் கௌரி சங்கர்ல மசாலா தோசை சாப்பிடற நோக்கே இவ்வளவு அதப்பு இருந்தா, அங்கன கடை பிரியாணி சாப்பிடற நாங்க எவ்வளவு அலாட்டா இருப்போம். உங்க எம்பி வந்ததுக்கு அப்புறமா உங்க முறப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போ எங்க முறப்படி? சீனியர் மாலை சீனியர் இருக்கு. ஜூனியர் இந்தா இந்தா. முடிச்சு அவரேதான் பொண்ணுமா விட்டு. ஒன்னு ரெண்டு மூணு. கொஞ்சம் கோசிச்சுட்டு பொட்ட கழுத. டேய் யார் இங்க உயிரோட இருக்க கூடாது, சம்பண்ணா. Oh!
சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸ்ட்ரெயின் பண்ணிக்கறீங்க, ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, படுங்க படுங்க, ஒண்ணு இல்ல படுங்க. ஐஷுகிட்ட வெறும் காதல மட்டும் உணரல, அதையும் தாண்டி என் உயிரோட கலந்துட்ட ஒரு உணர்வு. அவ கூட 100 வருஷம் வாழணும் இல்ல, ஒரே ஒரு நாள் வாழ்ந்திருந்தா கூட ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும். அதுக்கு நான் கொடுத்து வைக்கல. நீ சொன்ன மாதிரி அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தா, ஆனா அவ எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியலடா.
என்ன பண்ற? மனிதன் முடிவெடுப்பான், கடவுள் நிராகரிப்பான்னு சொல்லுவாங்க. என் ஆசையை நிராகரிச்ச கடவுள் என் சித்தப்பா ஆசையை நிறைவேற்றினார். மரணப்படுக்கையில ஒரு மனுஷனோட ஆசையை நிராகரிக்கிறவன் மனுஷனே இல்ல. இப்ப நான் மனுஷனா இருக்கணும்னு நினைக்கிறேன். குந்தவிங்கிற பொண்ணோட என் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிட்டு அவரு போயிட்டார். ராமாயணத்திலேயே சுந்தரகாண்டம் ஒரு தடவை தான் வந்தது. என் வாழ்க்கை மட்டும் என்ன விதிவிலக்கா? வெளிய போலாமா? போலாமே. ஓகே, எனக்கு 3 hours தான் ஒர்க். லஞ்ச் டின்னர் அவுட் சைட், அப்புறம் சுத்திட்டு வீட்டுல. ஓகே, எனக்கு என் மேக்ஸ் டீச்சருக்கு பயங்கர சண்டை. அப்பா அப்பா, ஹலோ. யா எஸ் சார், ஐ ஜஸ்ட் கேம், ஐ ஜஸ்ட் கேம். ஓகே, another half na, all right. Hey Gautam, success sir. Ji was waiting, I'll just get back to you. Main tumse bahut khush hoon. Thank you so much. I'll catch you later. Hey Rohit, is sambhal ke. Oh, sorry. Hey kutti, amma inga? ஹலோ, ஹேய். ஹலோ கௌதம், நேஹா ஹியர். ஓ ஹாய். குந்தவி மீட்டிங் மே பிஸி ஹே. ஓ, இஸ் எனிதிங் இம்பார்ட்டன்ட், லெட் மீ நோ. நோ, ஜஸ்ட் டெல் ஐ ஹட் கால்ட். ஓகே, ஐல் பாஸ் தி மெசேஜ். பை.
ஏய், எப்போ வந்த? ஒரு மணிக்கு. அதுக்குள்ள கிளம்பிட்ட? ஆபீஸ்ல நிறைய வர்க் இருக்கு. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. லோக்கல் வலையில கிளைண்ட் மீட்டிங் இருக்கு. வழியில லொகேஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும். நிமி மேடம் கிட்ட வெயிட் பண்ணிருக்காங்க. ஐஷு அமிச்சிருங்க. எப்பதான் ஒழுங்கு வணக்கத்துக்கு புரியும். எல்லாம் சரியாயிரும். என்ன போ मैं जरूर आऊंगी, फिक्र मत करना. बाय. ओह गॉड, गौतम, ना निम्मी, ऐसा ना पेस रहे. सॉरी 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 मैम. अयो मुत्ते मरनल इपड़िया. अयो कुंदवे एपड़ी दान तांगी करालो. एनीवे संतोषमा इरुंदा सरी. एंगे संतोषमा इरुक्क विट्टींग? ये आमा यूस नोद 10 நாள் ஆச்சு. இன்னும் மோத கூட பாத்து பேச முடியல. அவ்வளவு பிஸியா வச்சிருந்தீங்கன்னா? நானா? அவளுக்கு இந்த ஆபீஸ்ல வேலையே இல்ல. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு அவளே செய்றா. 5 மணி ஆனா ஓடிடுவா. ஆரம்பிச்சிட்டானே. நான் போக சொன்னா கூட போக மாட்டேங்கறா. அப்படியே மேம். அவளுக்கு அங்க வேலை இல்லையா? வேலையே. கௌதம், எனி ப்ராப்ளம் மேம்? நோ நோ, ஐ அம் ஓகே. ஐ அம் ஓகே. ஓகே, ஏதாவது நான் போன் பண்ண. ஓகே. யா ஓகே. பை பை. சாரிடா, எனக்கு ஒண்ணு அதான் அம்மா சாரி சொல்லிட்டேன்ல. எடுத்துப்பா விளையாடு. சேனல்ல மட்டுமா மாத்திர? உங்க அப்பா பொய் சொல்வாரடி. அப்பா பொய் சொல்ல மாட்டாரு, நீ தான் சொல்லுவ. உங்க அப்பா உண்மையில என்ன லவ் பண்றாரடி? நான் அப்பா கிட்ட கேக்கட்டா? எல்லா ஆம்பளைங்கள மாதிரி அவரும் பொய் தானே சொல்வாரு. என்னடா குட்டி, அம்மாவை நீங்க எவ்ளோ லவ் பண்றீங்க? இது ஒன் டவுட்டா இல்ல உங்க அம்மா டவுட்டா? அம்மாக்கு நீங்க லவ் பண்றீங்களான டவுட், எனக்கு நீங்க எவ்ளோ லவ் பண்றீங்கன்னு டவுட். வடச்சலோ டைரி எழுதுறத விட்டு 6 வருஷம் ஆச்சு. உங்க அம்மா பிரிஞ்சதப்பதான் எழுத தோணுச்சு. அவளுக்கு டைம் இருந்தா இத படிக்க சொல்லு. அப்பா குச்சனே எதற்கு?
நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கி தரையில் காற்று. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம், தனிமை அடர்ந்தது, பனியும் படர்ந்தது, கப்பல் இறங்கிய காற்றும் கரையில் நடந்தது. நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தியும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. நான்கு
கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுதுவத்தையும் தனிமை தனிமையோ தனிமை தனிமையோ கொடுமை கொடுமையோ. விலகி மட்டும் நிக்காத பிளீஸ். I'm sorry கௌதம், இனிமே இப்படி பண்ண மாட்டேன். நீ ஐஸ்வர்யாவோட ஃப்ரெண்டா கண்ணே? ஆமா. என்ன சாப்பிடுற, காஃபியா மோரா? எதுவா இருந்தாலும் ஓகே. முருகா, என் கேபினுக்கு ரெண்டு மோர் அனுப்பு. எத்தனை குழந்தைங்கம்மா? ஒரு பொண்ணு. சொல்லு கண்ணே, நான் என்ன பண்ணும்? நான் ஐஸ்வர்யாவை பார்க்கணும். சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன். நாளைக்கு தான் அவங்க அம்மாவை பார்க்குறேன். ஆஸ்திரேலியாவிலேருந்து வர அம்மா. எடுத்துக்கிறேன். அப்பா பண்ணதெல்லாம் தப்பு தாண்டா, அதுக்காக அப்பா கூட இவ்வளவு நாளா பேசாம இருக்கிறது. பாக்கண்ணு, நம்ம காரணம் இருக்குமா? அதுல போலாமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிட்டேன்மா. அதுக்கு நீ 6 வருஷம் அப்பா கூட பேசாம இருந்துட்டேன். அந்த தண்டனை போதும். Thank you. Oh.
ஜில்ல என்ன பண்ற வெள்ளடிச்சிருக்காங்க பாரு ஜில்ல என்ன பண்ற அப்போ ஏய் உள்ள ரெடி பண்ற ஹாய் கோதம் கூப்பிட மாட்டியா வா கௌதம் நல்லா இருக்க நீ நீ எப்படி இருக்க குட் குந்தவி என்னை பார்க்க என்னோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் வாழ்ந்த ஒரு யுகம் வாழ்ந்த திருப்தி எனக்கு இருந்திருக்கும் ஆனா எனக்கு அது கொடுத்து வைக்கல நீ அழுது அழுது எழுதிருக்க ஒண்ணு மட்டும் லவ் பண்ணல கௌதம் உன்னோட ஆசைய உன்னோட கனவை உன்னோட உணர்வை எல்லாத்தையும் சேர்த்துதான் லவ் பண்றேன் போட்டு Would you totally? Hey. 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 Chile. Chile. Hey. 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 ஒரு நாள் உன்னோட உலகத்துல நானும் நம்ம பொண்ணும் கிடையாது என்ன சொல்ற 100 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்து ஏதாவது ஒரு நிமிஷம் இது நடக்கல நீ மனசுல நினைச்சிட்டா நான் கூட வாழ்ந்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் நோ கில்டி கான்சியஸ் ஐயோ
அஷு வா. உங்க அம்மா ஹாய் குந்தவி. குட்டி அஷு ஹாய். ஹே, ஐ காட் எ கிஃப்ட் ஃபார் யூ. ஹோப் யூ லைக் இட். சே தேங்க் யூ. தேங்க் யூ. பிடிச்சிருக்கா? உன்ன மாதிரியே இருக்கு. தேங்க் யூ. குட்டிக்கு என்னாச்சு? உடம்பு சரியில்லை, ஸ்லைட் ஃபீவர், ஹாஸ்பிட்டல் போகணும். சரி நான் கிளம்புறேன். குந்தவி, நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் மூஞ்சியை பார்த்து சொல்றேன், நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்திருக்க. ஐஷ்க்கு உடம்பு சரியில்லை, அவளை டாக்டர் கூட்டு போனியா? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்க? உனக்கும் கௌதம்க்கும் ஏதாவது பிரச்சனையா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, நீ ரெஸ்ட் எடு. ஐஷுவ நானே டாக்டர்ட்ட கூட்டு போறேன். ஐஷு, நீயும் நானும் டாக்டர்ட்ட போலாம். நாளைக்கு தீபாவளியில வரும்போது உனக்கு நிறைய பட்டாசுலாம் வாங்கலாம். ஓகே, கம் 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 கம். குட் கேர்ள். அம்மா நீ வரல? அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம். கொஞ்ச நேரம் தூங்கணும், எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கணும். உங்ககிட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் இருக்குல்ல, ஒன்னு தரீங்களா? என் பெட்ரூம்ல சைட் கபோர்ட்ல இருக்கு, எடுத்துக்கோ. குப்தா ஷாப் ने आपको दिया है? सिक्योरिटी टीम एंड शॉप. इसको गाड़ी में बिठाना, मैं अभी आऊंगी. ठीक है. எவ்வளவு டேப்லெட் சாப்பிட்ட? ரெண்டு. சரி, நீ ரிலாக்ஸ் பண்ணு. நெவர் break the silence. Gotham, yena paaru, enakku kadachinda oru naala na waste panna virumbala. Ovvoru nimishamum enakku romba important. Chumma idle okkandu irukkaru. Come on, cheer up. Inengeyadhu velila kootittu po. Enge? Engeyadhu? Park, beach, pub, restaurant, engeyadhu? Un kooda varadha irundha enakku sudugada irundhalum okay. Come on Gotham, get up, get up, get up. Vaa, vela pola vaa.
எதுக்கு இதெல்லாம்? உன்ன ரொம்ப ஃபார்மலா ஒரு பொறுப்பான புருஷனா பாக்கிறதுக்கு. தூக்கி எறிஞ்சிட்டு உன்னால என் கூட வர முடியுமா பாத்தோம்? Here, for it, hold on to your breath. Have to perform here on the floor, and the winners are. Just can't wait to know who they are. I got it. Gautam and Aishwarya. A loud applause from you people up there. Put your hands together for Gautam and Aishwarya. You won!
சொல் பேசுறேன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். நீ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ற. ஓகே, நல்லாதான் இருக்கும் நினைக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பாரு. இது என்னோட ஸ்பெஷல். நானும் சாப்பிடுறேன். இந்த நாள் என்னால மறக்கவே முடியாது கௌதம். ஏதாவது பேசு, டைம் முடிஞ்சுகிட்டே இருக்கு. ப்ளீஸ் உன் கூட இருந்ததுனாலுமே என்னால மறக்க முடியாத ஐஷு. ஐஷு எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கு என்ன எங்கெல்லாம் கூட்டிட்டு போன தெரியுமா? பீச், ரெஸ்டாரண்ட், பைக் ரைட், எவ்ரி விஷயம். வாவ், இவ்வளவு விஷயம் ஒரே நாள்ல. ஏன் தெரியுமா இங்கெல்லாம் கூட்டிட்டு போக சொன்னேன்? நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா போன பின்னாடி பீச்சுக்கு போகும்போது, ரெஸ்டாரண்ட் போகும்போது, பைக்ல போகும்போது, எல்லா இடத்தையும் நீதான் இருக்கணும். வாழணும், நினைச்சிட்டு சாகணும். அந்த ரைட்ஸ் மட்டும் எனக்கு கொடுப்பையா கௌதம். Thank you.
Let's break the silence, Gautam. हो गया, थोड़ा टाइम लगेगा। மைடியா குந்தவி, என் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உன்ன என்னால என்னைக்கும் மறக்க முடியாது. தேங்க்ஸ். நீ கௌதம் எங்கிட்ட விட்டுட்டு போகும்போது உன் பார்வையில இருந்த பரிதவிப்பு ஒரு பொண்ணா என்னால உணர முடியும். எனக்கும் கௌதம்க்கும் ஒரு நாள் தந்துட்டு போனேன், ஆனா எங்களுக்கு தேவைப்பட்டது ஒரு மணி நேரம் தான். 40 நிமிஷம் மௌனம், 10 நிமிஷம் உபசரிப்பு, 10 நிமிஷம் பேச்சு. பேசின 10 நிமிஷத்திலயும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை எல்லாம் குந்தவி, குந்தவி, குந்தவி.
தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட வாழ்க்கையில நீ எந்த அளவுக்கு கலந்திருக்கேன்னு. நமக்கு ரொம்ப பிடிச்சமான பொருளை யாராவது எடுத்துக்குவாங்களோ இல்ல மிஸ்யூஸ் பண்ணிருவாங்களோங்கிற பயத்துலதான் நம்ம அதை புத்தி புத்தி பாதுகாப்போம். ஆனா அது நம்ம கிட்ட இருக்கிறத விட இன்னும் பாதுகாப்பான இடத்துல இருக்குன்னு தெரியறப்போ நம்ம நிம்மதியா இருப்போம். அந்த நிம்மதியோட நான் இங்க இருந்து போறேன். நான் அடுத்த ஜென்மத்திலயும் கௌதம லவ் பண்ணணும். ஆனா ஐஷுவா அல்ல, குந்தவியா பிறந்து லவ் பண்ணணும். தேங்க்ஸ் குந்தவி. ஐஷு இங்க நான் பார்க்கணும். உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லும் தோணல. எங்க ஒருத்தர் மறைச்ச குந்தவி, ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாங்கிப்பா, ஆனா நான் புருஷனோட காதல இன்னொரு பொண்ணு பங்கு போறத எந்த பொண்ணாலையும் தாங்கிக்க முடியாது. அந்த கஷ்டத்தை உனக்கு கொடுக்கூடாதுதான் உங்ககிட்ட மறைச்சு. ஆனா நீ அத பொண்ண தேடி கண்ணு எடுத்துட்டு சொல்றேன். நூறு தடவை உந்தன் பெயரை